எவ்வாறு வரைவது, அதாவது எப்படி வரைகிறது அப்படிங்கறத வந்து நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். இப்போ ஒரு படம் இருக்கு அப்படின்னு சொன்னால் நாம என்ன செய்வோம் அப்படின்னா பார்ப்போம். பார்த்துட்டு அதனுடைய ஒவ்வொரு இடங்களையுமே நம்ம என்ன செய்வோம், கவனமா பார்த்துட்டு வரைய ஆரம்பிப்போம். வரைய சரி ஓபன் பண்ணி பார்ப்போம், நான் எல்லாரும் வீடியோ பார்ப்பாங்கல்ல இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் நானும் பார்த்தேன். சரி போய் தான் பார்ப்போமே, இந்த லாக்டவுனில் எதையாவது பண்ணுவோம்னு பண்ணேன். வந்தோடனே எனக்கு என்ன தெரியுன்றத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். படங்களை வந்து ரெண்டு மாசத்துல நம்ம ஒரு 6 மாசம் வரைசில் வந்து சேர்றாங்க, அவங்க வந்து 2 மாசத்துலயே வந்து ரொம்ப பிரமாதமா வரைகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம சொன்னோம். அப்ப அந்த 2 மாசத்துல வரைஞ்சு முடிச்ச உடனே அவங்க 3வது மாசத்துல இருந்தே வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஒருத்தவங்க சூப்பரா பண்ணிருப்பாங்க, அந்த பாக்கில போறோம் இது எப்படிதான் பண்ணாங்க அந்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. இப்போ இந்த கோர்ஸ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இது இவ்வளவுதான் மேட்ரு, இதை பண்ணாவே இது வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு இப்போ எல்லாமே நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ முதல்ல ஈஸியான போட்டோ மட்டும் நான் அழகாக ட்ரை பண்ண பார்ப்பேன், இப்போ ட்ரை பண்ணுறது எல்லாமே கஷ்டமான போட்டோங்க மட்டும்தான். இந்த படத்தை பார்த்து வரைகிறது அப்படிங்கறது வந்து நம்மளுடைய கோர்ஸுக்குள்ள இல்லைங்க. அப்ப அந்த பார்த்து வரையாமல் எவ்வாறு பார்க்க, அதாவது பார்த்து வரையாமல் எவ்வாறு பார்க்காமல் வரைவது அப்படிங்கறத பற்றிய விஷயங்களை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இன்னும் சில பேர் கேட்கும் பொழுது எரேசர் எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு வேற சொல்லிடுறோம். எரேசர் வந்து நம்மளுடைய கோர்ஸுக்குள்ள நாட் அலவுடு, அதை யூஸ் பண்ணி வரையக்கூடாது. கடற்கரை கோயிலுடைய ஒரு பென்சில் டிராயிங் இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க, பாக்குறீங்களா? ஆமா, இந்த மாதிரியான இந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த டிராயிங்ஸ் வந்து பாருங்க. இதுல ஏன்னா ஓவிய கலைன்றது வந்து மற்ற கலைகள் மாதிரி இல்லை, அது பக்கத்துல இருந்து பாக்குறவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு 10 பசங்களோடு உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட நாலேஜ் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும், அவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி பற்றிய முழுமையான விளக்கங்களை வந்து நம்ம எவ்வாறு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றிய முழு விளக்கத்தை நான் ஒரு மணி நேரம் பேசுவேன். அதில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம், கலந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முயற்சியின் பலனாக சரி நம்ம இதை சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க கூட அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஜாயின் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். அதுக்கு இடையில போட்டோ பார்க்கணும்னா முக்காவாசி கண்ணை தான் பார்ப்பாங்க, டக்குன்னு பார்ப்பாங்க, அது பக்காவா இருக்கு, அதுக்கு என்ன மாதிரி கத்துக்கணும், அது என்ன மிஸ்டேக் பண்ணுவோம், அதெல்லாம் தெரியணும்னா கிளாஸ் வரணும். அதுவும் இல்லாம இப்போ சார் வந்து ஒரு 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேற, இப்ப நம்மளா ஒரு கலையை நம்மளா தெரிஞ்சுட்டு கத்துக்கணும்னா எப்படி ஒரு குறைஞ்சது 10 வருஷமா ஆகும். என்ன காரணம்னா இந்த ஓவிய கலையை பற்றி முழுமையாக அறிந்து அதுல வந்து ஏன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு தான் இந்த ஓவிய கலையை பற்றிய ஒரு முழுமையான ஒரு அந்த சிறப்பான விஷயங்கள் தெரிய வரும். அதனால மாணவர்கள் எப்பொழுதுமே இந்த ஓவிய கலை மட்டுமல்ல உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க, அப்பதான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவலயம் போற்றும்
குரல் தந்த கோமானின் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம். மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் கே பி கணியின் அன்பான வணக்கம். இப்போ நமது பயிற்சி மையத்தில் ஏற்கனவே பல வீடியோக்குள்ள சொன்ன மாதிரி இந்த 6 மாத கால பயிற்சியானது நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நடப்பு ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்குது கடந்த 5 மாதங்களாக. இந்த நடப்பு பேச்சு முடிகிறதுக்கு இன்னும் 1 மாத காலம் உள்ளது. இப்போ அதற்கு இடையில வந்து அடுத்த பேஜில் சேர்க்கை பெற்று பயில்வதற்காக மாணவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, நம்மளுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இந்த பயிற்சி பற்றிய விளக்கங்களை கேட்கக்கூடிய ஆர்வலர்கள், அதாவது புதிய மாணவர்கள், ஒவ்வொரு படங்களையுமே அவங்க வந்து ஆர்வத்தின் மிகுதினால வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஆர்வத்தின் மிகுதி கொண்டு ஒரு சில படங்கள்ல வந்து அவங்க ஆர்வத்தின் மிகுதியில வரையும் பொழுது இதை எப்படி வரைகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ அதை வந்து நம்ம முழுமையா நம்ம என்ன சொல்லிடுறோம், நம்மளுடைய இடத்துல வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டால் அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பெரும்பாலும் இந்த ஓவிய கலையை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட காலங்கள், ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து வரைஞ்சிட்டு சில பயிற்சி மையங்கள் நோக்கி போய் அங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க படிச்சிடுறாங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படங்களை வரைகிறாங்க. பட் அவங்களுடைய நிலைப்பாடுகளில் கொஞ்சம் அதீதமான முன்னேற்றம் இருக்குமா அப்படின்றது வந்து கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவங்க படிக்கக்கூடிய, அதாவது ஒரு சில பயிற்சி மையங்களில் போய் படிக்கக்கூடிய அந்த கல்வியானது, அதாவது ஓவிய நுண்கலை கல்வியானது வேலை வாய்ப்பை மையப்படுத்தி அது நடத்தப்பட்டிருக்குமா, அதை பற்றி அவங்க தெரிஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஓவிய கலை திறமையை வந்து நம்மளுடைய எதிர்கால நலனுக்காக ஒரு வேலை வாய்ப்பை கருதி அதை மையப்படுத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால்தான் இதுல வந்து ஒரு நல்ல முன்னேற்றமான நிலையை நம்ம வந்து என்ன செய்ய முடியும், தர முடியும். அப்போ அந்த கருத்தின் மையமாக இப்ப நம்முடைய பயிற்சி மையத்துல கிட்டத்தட்ட இந்த ஓவிய நுண்கலையில வந்து வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 2 சப்ஜெக்ட் நம்ம சேர்த்துறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 25-26 சப்ஜெக்ட்ஸ் வந்து பென்சில் டிராயிங்ல இருக்குது, அது போக வந்து 5 வகையான பெயிண்டிங் வந்து இருக்குது அப்படிங்கறத நம்ம நிறைய காணொலிகள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது போதுமானதா சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்றைய தொழில் துறைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இது ரொம்ப போதுமானது. இதுவே வந்து இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்திற்கு வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கறத நாங்களுமே நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யறோம், பாடத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இதை மாணவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ இந்த நடப்பு பேச்சு முடிஞ்சிட்டு இப்ப வருகிற 5ஆம் தேதி வந்து நம்ம நிறுவனத்துல புதிய பேச்சு ஆரம்பமாக இருக்கிறது அப்படிங்கறத பற்றி ஒரு காணொலி வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம். இப்ப மாணவர்கள் அதை பார்த்துட்டு திருப்பி இந்த பயிற்சியில ஜாயின் பண்றதுக்கு எந்த மாதிரியான அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறத நம்முடைய பயிற்சி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த காணொலி எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணவர்கள் வந்து நமது பயிற்சி மையத்தை நாடி நமது அந்த பயிற்சி பற்றிய அந்த விளக்கங்களை கேட்கும் பொழுது அவர்களுக்கு மனதுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்து எங்களுக்கு தெரிய வந்தது. அதே நிமித்தம் அது ஒரு காணொலியாக நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிதான் அந்த காணொலி நம்ம என்ன செய்யறோம், பதிவேற்றம் செய்யறோம். அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு படங்களையுமே வந்து நீங்க உங்களுடைய அந்த பயிற்சி மாணவர்களுடைய அந்த கருத்துறையில நம்ம கேட்கிறோம் சார், பயிற்சி கருத்துறையில. அப்ப மாணவர்கள் வந்து இதை ரொம்ப பிரமாதமா வரைஞ்சிருக்கிறாங்க, அது மாதிரி நாங்க வரையணும் அப்படிங்கறது இருக்கு. இருந்தாலும் எங்களுக்குள்ள வந்து சில சந்தேகங்கள் அப்படின்றத வந்து இந்த படங்களை எப்படி வரைஞ்சாங்க அப்படிங்கறத பற்றிய ஒரு ஒரு காணொலி நீங்க வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் அது எப்படி வரையறோம் அப்படிங்கறத வந்து அவங்க ஒரு 6 மாத டியூரேஷன்ல படிக்கக்கூடியதா நம்ம ஒரு காணொலி விளக்கமா சொல்லிட முடியுமா அப்படின்னா முடியாது. இருந்தாலும் சில விஷயங்களை வந்து உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றோம் அப்படிங்கறதுதான் இந்த காணொலி. இது போன்ற நிறைய காணொலிகள் இந்த பயிற்சி எப்படி வரைஞ்சோம் அப்படிங்கறதை பற்றிய நிறைய காணொலிகள் இனிமேல் வர காத்திருக்கிறது. நமது விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் லைக்கும் செய்தும் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த வீடியோக்களை தொடர்ந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாம லைக் பண்ணாம இருக்கிறவங்க வந்து
அதை உடனடியாக செஞ்சுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ இனி போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக உங்களுடைய பார்வைக்கு வந்துடும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிக முக்கியமாக இந்த புதியதாக வரக்கூடிய மாணவர்கள் வந்து இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்லா கவனமாக கேட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். இப்போ அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வருகிற மே மாதம் வந்து ஒரு புதிய பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அந்த புதிய பேட்ச்சுக்கு உரிய ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கலாம். அது அந்த மே 5ஆம் தேதி தான் மீட்டிங் நடக்குது. அதில் வந்து அந்த பயிற்சி பற்றிய ஒரு முழுமையான விளக்கம் அப்படிங்கிறத நம்ம ஃபோனில் நிறைய பேசியிருக்க மாட்டோம். அதை பற்றிய முழு விளக்கம், அது எப்படி நம்ம வந்து பூரணத்துவமாக கற்றுக்கிறது, முழுமையாக கற்றுக்கொள்வது எவ்வாறு, அதுக்கப்புறம் வந்து எப்படி அந்த பயிற்சி முறைகளில் வந்து நம்ம சரியான முறையில் இயங்கணும் அப்படிங்கிறது, அந்த பயிற்சி முறைகளை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இது எந்த அளவிற்கு வந்து நமது தொழில்துறைகளுக்கு உள்ளாக இருக்கிறது, அதற்கு தகுந்தாற்போல் நாமை எவ்வாறு நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற பற்றிய சில அருமையான விளக்கங்களோடு நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இது போக வந்து ஒவ்வொரு பயிற்சி முறைக்கு உள்ளாகவும் மாணவர்கள் வரும் பொழுது அந்த மாணவர்கள் வந்து இந்த பயிற்சி முறைகளை வந்து எந்த அளவுக்கு சிரத்தையா வரையணும், அதுல ரிஸ்க் எடுத்துக்கணும் அப்படிங்கறதை பற்றிய ஒரு கவனத்தையுமே நம்ம தனியா ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்துறோம். ஆக மாணவர்கள் புதிதாக சேரக்கூடியவர்கள் வந்து அந்த 6 மாத டியூரேஷனை முடிச்சுட்டு நம்ம வெளியில வரும் பொழுது ஏற்கனவே இந்த 6 மாதம் முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, மாணவர்கள் மகிழ்ச்சி கருத்துரை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நீங்களும் கொடுப்பதற்கு தயாராக இருப்பீர்கள் அப்படிங்கறத உண்மை. சரி, அப்ப இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த பயிற்சி பற்றிய முழுமையான விளக்கங்களை வந்து நாம் எவ்வாறு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத பற்றிய முழு விளக்கத்தை நான் ஒரு மணி நேரம் பேசுவேன். அதுல நீங்க வந்து கலந்துக்கலாம். கலந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முயற்சியின் பலனாக சரி நம்ம இதில் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க கூட அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஜாயின் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். அதுக்கு இடையில வந்து இப்ப இந்த வீடியோல ஏற்கனவே பார்த்தவங்க உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து அந்த பயிற்சி பற்றிய, அந்த சேர்க்கை பற்றிய, அந்த மீட்டிங் பற்றிய விளக்கங்கள் வேணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை வந்து என்ன செஞ்சுக்கீங்க, உங்களுடைய பேரு உங்களுடைய விலாசத்தோட நம்மளுடைய வாட்ஸ்அப் அந்த எண்ணுக்கு அனுப்பி அதை நீங்க உறுதிப்படுத்திக்கலாம், சரிங்களா. இப்ப இந்த மாணவர்கள் வந்து பல நிறுவனங்களுக்கு சென்று ஆர்வத்தின் மீதுனால நிறைய அங்கங்க படிச்சோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாங்க. நிறைய படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வரைய தெரியும். ஆனாலும் அந்த வரைந்த வரைபடத்தை விலையாக்கி நாம் எவ்வாறு அதிலிருந்து சம்பாத்தியம் செய்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். வரைவாங்க, வரைஞ்சிட்டு அப்படியே எடுத்து வச்சிருவாங்க, அதை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நண்பர்கள்ட்ட காமிப்பாங்க, நம்பர் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழி அதை விற்பனை செய்வதற்கு உரிய ஒரு வரைபடமா இருக்குமா அப்படின்னு சொன்னால் இருக்கு. இப்ப நம்ம மாணவர்கள் மகிழ்ச்சி கருத்துரை கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரி டிராயிங்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது எப்ப இருந்ததுன்னா ஜாயின் பண்ண ஒரு 2-3 மாசத்துலயே விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நமக்கு அந்த அளவுக்கு சிரத்தை எடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நம்ம 2 மாசத்துல சொல்லி கொடுக்குறோம். கொஞ்சம் அந்த 2 மாதம் வந்து கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், ஏன்னா அடிப்படை தெரிஞ்சுக்கிறோம், ஒரு வரைபடத்தை எப்படி வரையணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய, சரிங்களா. அப்போ இந்த படங்களை எவ்வாறு வரைந்தது, எவ்வாறு வரைவது, அதாவது எப்படி வரைகிறது அப்படிங்கறது வந்து நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். இப்போ ஒரு படம் இருக்கு அப்படின்னு சொன்னால் நாம என்ன செய்வோம் அப்படின்னா பார்ப்போம். பார்த்துட்டு அதனுடைய ஒவ்வொரு இடங்களையுமே நம்ம என்ன செய்வோம், கவனமா பார்த்துட்டு வரைய ஆரம்பிப்போம். வரைய ஆரம்பிக்கப்போகும் பொழுது நமக்கு எங்கு ஆரம்பிக்க வேண்டும், எங்கெங்கெல்லாம் உலாவ வேண்டும், பென்சில் கொண்டு எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம போயிட்டு கடைசியாக எந்த இடத்தில் முடிக்க வேண்டும், முடிக்கும் பொழுது என்னென்ன விதிகளை பின்பற்ற வேண்டும், சரிங்களா. இதெல்லாமே வந்து அந்த ஆரம்பத்தில் என்ன விதிகள் பின்பற்ற வேண்டும், வரைந்து கொண்டே இருக்கும் பொழுது என்னென்ன விதிகளை பின்பற்ற வேண்டும், வரைந்து முடிக்கும் பொழுது என்னென்ன விதிகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்ப இந்த மாணவர்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரியான நிலைகள்ல நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது, இதை எப்படி வரைகிறது அப்படிங்கறத நம்ம சொல்லும் பொழுது இந்த வழிமுறைகளை வந்து கரெக்டா பின்பற்றி வரைஞ்சால் அது வந்து அந்த படம் வந்து பாக்குறதுக்கு மிக அருமையாக இருக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான. எனவே நம் மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்துல இந்த ஒவ்வொரு படங்களையுமே எந்த அளவுக்கு டிட்டோவா வரைகிறது, அதுல உள்ள மாதிரி அப்படியே வரைகிறது அப்படிங்கறதுக்கு ஒரு தனி விதிமுறைகள் உண்டு அப்படிங்கறத நம்ம ஃபீட்பேக்ல மாணவர்கள் 2 பேர் சொல்லியிருப்பாங்க.
அப்போ நம்ம மாணவர்கள் வந்து இந்த பயிற்சிக்கு முன்பாக இது என்ன நினைக்கிறாங்க, நம்மளுடைய அந்த ஓவிய இந்த ஓவிய நுண்கலையை படிப்பதற்கு முன்பாக நம்மளுடைய பெயருக்கு பின்னாடி ஒரு டிகிரி போட்டுக்கலாம், அதுக்காக நம்ம படிக்கணும், அல்லது நாம் ஒரு டிராயிங்ல வந்து ரொம்ப ஸ்கில்டா இருக்கிறோம் அப்படிங்கறத வெளிக்காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி நம்ம இதை படிக்கிறோம், நம்ம வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக இந்த பயிற்சியை நம்ம படிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு சில பேர்கிட்ட வந்து நாங்க அந்த அவங்க அந்த பயிற்சி முறைகளை பற்றி விளக்கங்கள் கேட்கும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஓவிய கலையை சாதாரணமாக எண்ணிக்கொள்ளுது அப்படிங்கிறது வந்து மிக தவறான விஷயம். என்ன காரணம்னா, இந்த ஓவிய கலையை பற்றி முழுமையாக அறிந்து அதுல வந்து ஏன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு தான் இந்த ஓவிய கலையை பற்றிய ஒரு முழுமையான ஒரு அந்த சிறப்பான விஷயங்கள் தெரிய வரும். அதனால மாணவர்கள் எப்பொழுதுமே இந்த ஓவிய கலை மட்டுமல்ல மற்ற எந்த ஒரு கலையை கற்றாலும் அதுல வந்து எதிர்காலத்துக்கு அது பிரயோஜனமா இருக்கிற மாதிரி நாம வருத்தி கொண்டுதான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், அந்த கலையில நம்ம முழுமையான அந்த பயிற்சி எடுத்துக்கொண்டு முழுமையடைய வேண்டும். இன்னும் சில ஆர்வலர்கள் வந்து நமது பயிற்சி மையத்தை தொடர்பு கொண்டு கேட்கும் போது, சார் ஓவிய கலையை பற்றி ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க சார், இது வந்து உண்மையிலேயே அந்த அளவுக்கு நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வேலை வாய்ப்பு இருக்குமா சார், அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்குமா சார் அப்படின்லாம் கேட்கிறாங்க. இப்ப நாம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்றைய உலகத்தை ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா கணினி, அதாவது கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அத கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மென்பொருட்கள் அதாவது சாப்ட்வேர்ஸ் அப்படின்றத வச்சுதான் இன்றைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா அதன் மூலமாக நிறைய வருமானம் பாக்குறாங்க. அதற்கென்று ஒரு தனியான அந்த கல்வி முறைகள் நிறைய இருக்கு. அதை வந்து நமது இந்தியாவுக்குள்ளேயுமே சரி அல்லது வெளிநாடுகள்லயுமே நிறைய கல்வி முறைகள் இருக்கிறதுனால மாணவர்கள் ஆர்வப்படுறவங்க எல்லாருமே அங்கங்க போய் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மவர்கள் இந்த கணினிக்குள்ளாக இருக்கக்கூடிய மென்பொருள்களை இயக்க வேண்டும் என்றால், இதை நம்ம ஏன் இப்ப இந்த நேரத்தில் பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவிய கலையில நம்ம என்னென்னலாம் வந்து டூல்ஸ் அதாவது உபகரணங்களை வந்து நாம வந்து உபயோகப்படுத்துவோமோ அது எல்லாமே வந்து அந்த மென்பொருள்கள் இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைய மென்பொருள்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 80% மேலாக 90% சொல்லிடலாம், அவ்வளவு சதவீதத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய மென்பொருள்கள் எல்லாத்திலையுமே சாப்ட்வேர்ஸ்ல இந்த ஆர்ட் டூல் தான் இருக்கும். அப்ப அந்த ஆர்ட் விஷயமாக நீங்க அந்த அடிப்படையான அந்த வழிமுறைகளை வந்து தெரிஞ்சுக்காம இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒருத்தர் வந்து ஒரு வலைத்தளத்துல சொல்றாரு இந்த மாதிரி இதை பயன்படுத்துங்க, இந்த மாதிரி டூல்களை பயன்படுத்துங்க, இப்படி சொல்லும் பொழுது வேணா நம்ம அதை கேட்டுக்கிட்டு அதை பார்த்து தெரிஞ்சு வரைஞ்சு நம்ம போகலாம் அப்படின்னு கணக்கு இருக்கும். ஆனால் அடிப்படை அறிவு அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான விஷயம். இப்போ ஒரு மென்பொருளை நம்ம இயக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை பற்றிய அடிப்படை அறிவு நமக்கு வேணும். அப்ப அடிப்படை அறிவு இருந்து விட்டால் அது சம்பந்தமான டூல்களை எந்த இடத்துல எப்படி அதை உபயோகப்படுத்தினால் அது எந்த மாதிரியான நிலையில வந்து ஒரு முடிவடையும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஆக இந்த மென்பொருள் இருக்கக்கூடிய எல்லா விதமான மென்பொருள்கள்லையுமே இந்த ஆர்ட் டூல் இல்லாத மென்பொருளை நீங்க பார்க்க முடியாது. அப்ப இது மிக முக்கியமான ஒரு விஷயம் தானே. அதனாலதான் இப்ப மாணவர்கள் எல்லாருமே வந்து இப்ப நம்மகிட்ட படிச்சு போற மாணவர்களுக்கு அடுத்த லெவலாக இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அட்வான்ஸ்டு லெவல் ஒண்ணு நடத்திருங்க சார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே படிச்சு முடிச்சுட்டு போனவங்க கேட்டிருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதனுடைய அந்த அதற்கு உரிய பாடத்திட்டங்களை நாம் தொகுத்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அடுத்து ஜூலை மாதத்துல இருந்து அந்த அட்வான்ஸ்டு லெவல் டிப்ளமோ, இப்ப சாதாரணமா வந்து இந்த 6 மாத டியூரேஷன்ல ஒரு டிப்ளமோ நடந்துகிட்டு இருக்கு, இதுலயே நம்ம எல்லாமே பாத்திர முடியும்ல சார் அப்படிங்கறது உண்மை. ஆனால் இப்ப நம்ம உங்களுக்கு தெரியும் ஒரு அண்டர் கிராஜுவேட் யூஜி பண்றாங்க, அதுக்கப்புறம் பிஜி பண்றாங்க, எதுக்கு அப்படின்னா யூஜில இருந்து நமக்கு அடுத்த அப்டேட்டா சில விஷயங்கள் தெரிய வரணும், கொஞ்சம் அதிகமான சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா பிஜி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ அந்த போஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு இருக்கக்கூடியது, அது கண்டிப்பா நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னா தொடர்ச்சியா பண்ணால் அது ஒரு வேல்யூ, அல்லது காலம் கடந்து நம்ம பண்றதுங்கிறதும் அதுவும் ஒரு வகையான ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் தான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த அடுத்த அப்டேட்டாக இருக்கக்கூடிய அட்வான்ஸ் லெவல் டிப்ளமோ அப்படிங்கறதையுமே இப்ப நம்ம ஜூலை மாசத்துல ஸ்டார்ட் பண்றோம். அதுல வந்து இந்த கணினி முறைகளையும் வச்சு நம்ம என்ன செய்யறோம், சில பாடத்திட்டங்கள் நடத்துறோம், அது வந்து எதிர்காலத்தில் அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப நமக்கு வந்து சில பேர் கேக்குறாங்க,
சார், இந்த நம்ம இந்தியாவில வந்து வேலை வாய்ப்பு இருக்கு, ஆனால் இந்த வேலை வாய்ப்பு வந்து வெளிநாடுகளில் போனா கொஞ்சம் நல்லா அதிகமான சம்பாத்தியம் இருக்குமே சார், அந்த மாதிரி போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்லாம் சில மாணவர்கள் வந்து கேட்பாங்க. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, முதல்ல வந்து அடிப்படை நாலெட்ஜுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அடிப்படையில நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுல இருந்து மேனுவலா தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது இந்த 6 முதல் 8 வருஷத்துல தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்து இப்ப நம்ம ஜூலைல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த அட்வான்ஸ்டு லெவல் டிப்ளமோல தெரிஞ்சுக்க போகும்போது நமக்கு அந்த கணினி சம்பந்தமா அந்த மென்பொருள்கள் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறவருடைய ஒரு அடிப்படை அறிவை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம இந்த மென்பொருளை இயக்கி அதன் மூலமாக வந்து அதிகமான வருமானம் பெறுவதற்கு உண்டான நிலையை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படிங்கறதையுமே நம்ம மாணவர்கிட்ட என்ன செஞ்சுட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கிறோம். அதுவுமே இப்ப இந்த ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கு. அதனால அதுல சேரக்கூடிய மாணவர்களும் என்ன செய்வாங்க, அதுல வந்து பயனடைஞ்சுக்கிடுவாங்க. இப்ப நம்ம இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னால், ஓவியக்கலையை வரைவதோடு நின்று விடாமல் அதற்கு அடுத்த லெவல்ல வந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கறது வந்து நமக்கு முக்கிய கடமை. என்ன காரணம்னா, எல்லாருக்குமே இந்த திறமை கிடைச்சிருது இல்ல. அப்போ ஒரு ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் வரைவாங்க, அதிகபட்சமாக வந்து ரெண்டு பேர் தான், ரேர் வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் வரைஞ்சிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அவரை என்கரேஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னாலும் தெரியாது நமக்கு. ஏன்னா இந்த வரைஞ்சதை வச்சு நீ என்னப்பா செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் முன்னாடி. அந்த மாதிரி அவங்கள வந்து கொண்டு போயிருவாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பல வீடியோக்குள்ள சொன்ன மாதிரி ஒரு படிப்பு படிப்பாங்க, பட் அவங்க வந்து அது சம்பந்தமா வேலைக்கு போவாங்களான்னா சொல்ல முடியாது. அந்த படிப்பை விட்டுட்டு வேற ஒரு துறையில போய் என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த துறையில வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா அப்படின்னா அதையுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வருஷம் இருப்பாங்க இங்க இருப்பாங்க, திருப்பி இன்னொரு வருஷம் அங்கிட்டு இருப்பாங்க, இப்படிமா பல ஆண்டுகள் வந்து அவங்கள ஒரு நிலைப்படுத்த முடியாத நிலையிலேயே போய்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த தொழில் முறைகள்ல வந்து ஒரு நிலைத்தன்மை இருக்குமா அப்படின்னு, நிலைத்தன்மை இருக்கிறது இல்ல. அப்ப அந்த வருமானமும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம நினைச்ச மாதிரி வருமானத்தை பெற முடியாது. அப்ப இந்த மாதிரி நிலைகளை வந்து அவங்க ஏற்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓவியக்கலையை கற்றுக்கொள்ளும் பொழுது பூரணத்துவமாக அதுல முறையான பயிற்சி கொண்டு அதுல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வெளில போறது அப்படிங்கறத வந்து அவங்க எதிர்காலத்துக்கு மிக சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி இப்ப இந்த படங்களை வந்து 2 மாசத்துல நம்ம ஒரு 6 மாசத்துல வரைசில வந்து சேர்றாங்க, அவங்க வந்து 2 மாசத்துலயே வந்து ரொம்ப பிரமாதமா வரைறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம சொன்னோம். அப்ப அந்த 2 மாசத்துல வரைஞ்சு முடிச்ச உடனே அவங்க 3வது மாசத்துல இருந்தே வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப அந்த ஏர்ன் பண்ண ஆரம்பிக்க போகும்போது வந்து அவங்க அவங்களுடைய சுற்றம் நட்பு மற்றபடி அவங்க கல்லூரிகள்ல அல்லது மற்ற உறவினர் முறைகள் எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னு சொன்னால் அவங்க எங்கெல்லாம் விருப்பப்பட்டு இந்த மாதிரி டிராயிங்ஸ் கேட்கறாங்களோ அவங்களுக்கு கிஃப்டா கொடுப்பாங்க சில பேர். அந்த மாதிரி டிராயிங்ஸ் அவங்க வரைஞ்சு கொடுக்கும் பொழுது டிட்டோவா அதுல இருக்கிற மாதிரியே வந்து கிட்டத்தட்ட 99% வரைஞ்சிருவாங்க. நம்ம ஏன் அந்த 99% சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த 6 மாத டூரேஷனை முடிக்கும் பொழுது அந்த 100% கிடைக்கும். இப்ப 99% வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். அப்ப அதனுடைய நிமித்தம் வந்து அதை வாங்குறவங்க வந்து அதுல தவறுகள்லாம் அதிகமா கண்டுபிடிச்சிட முடியாது. அப்போ சார் அதே மாதிரி இருக்கு சார், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருவாங்க. அந்த நிலையில தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுடைய தம் திறமைக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துறாங்க. அப்ப அதுல இருந்து இவங்க டெவலப் பண்ணி கொண்டு போகும்பொழுது இவங்க பிக்ஸ் பண்ற ரேட்டை தான் வந்து அவங்க கொடுத்து இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அது பென்சில் ட்ராயிங்லாம் சரி, ஒரு வாட்டர் கலர் பெயிண்டிங்லாம் சரி, வாங்கி போவாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம ஏர்ன் பண்றது அப்படிங்கறது வந்து 2 மாசத்திலேயே ஒரு கிடைச்சிருது அப்படிங்கறது ஒரு ஒரு அருமையான விஷயம். இந்த கோர்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய சிறப்பு அது வந்து.